ஹவர்ஸ். லாஸ்ட் டைம் நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்து உங்களுடைய ஜென்ரல் டென்டல் ஹெல்த் பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நம்புகிறோம். நவம்பர் 14 சில்ட்ரன்ஸ் டே. ஸோ குழந்தைங்க பல்லில் வர பிரச்சனைகள் பற்றி இந்த வாட்டி பார்க்க போகிறோம். அதில் நான் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ், அவங்களுடைய ஹேபிட்ஸ், அவங்களுக்கு வர சொத்தை, ஸோ பல் எடுக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது என்னன்றதை பற்றியெல்லாம் இந்த வாட்டி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பேசிக்காக குழந்தைங்களை வச்சுருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் லேட்டர் ஏஜில் வருவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க, 2 வருஷம் ஆயிடுச்சு ப்ரெஷ் பண்ணலாமான்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெஷ்ஷிங், ஒரு குழந்தைக்கு ப்ராப்பர் ப்ரெஷ்ஷிங் 6 மாதத்துலேருந்தே ஆரம்பிக்கணும்னு நம்ம சொல்லுவோம், அதுவே தெரியாமல் இருக்குது. அதாவது 6 மாதம்தான், ஏன்னா 6 மாதத்தில் தான் முதல் பல் வளரும். அப்பத்துலேருந்தே நம்ம எப்படி ப்ரெஷ் வச்சு நம்ம பண்ண முடியாது, சின்ன காஸ் வச்சு பல் க்ளீன் பண்ணி வைக்கலாம். 6 மாதத்துலேயே ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்கணுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த 6 மாதத்தில் பார்க்கும்போது ஓரல் கேவிட்டியில் வாயில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கானோ நம்ம சொல்லிடுவோம். ஒரு பல்லாக வளர ஆரம்பிக்கும். பேசிக்காக இன்னொரு கம்ப்ளைண்ட் பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறது, என் பொண்ணோ என் பையனோ வாய் ஃபுல்லாக சொத்தையாயிடுச்சு, வாய் ஃபுல்லாக சொத்தையாயிடுச்சுன்னு வந்து நம்ம கிளினிக்கில் நிற்பாங்க. அது ஏன் எப்படி வருதுன்றது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ குழந்தைங்களுக்கு சொத்தை வர்றதுன்றதுமே வந்துட்டு ஒழுங்காக ப்ரெஷ் பண்ணாததுனால, நிறைய ஸ்வீட்ஸ் கன்செப்ஷன் இருந்ததுன்னா சொத்தை வரலாம். அதே மாதிரி வந்துட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா, பால் பல்லில் தானே சொத்தை, பரவாயில்ல பர்மனன்ட் டீத் வரப்போ பார்த்துக்கலாமே, பல்லை எடுத்து விட்டுருங்க அப்படின்வாங்க. ஈவன் இஃப் தேர் இஸ் அன் ஆப்ஷன் ஃபார் ரெஸ்டரேஷன், நம்ம அதை பல்லை சொத்தை அடைக்கிறதுக்கு ஆப்ஷன் இருந்தால் கூட நம்மளை அவங்க வந்து அது ஒரு ஒரு நெக்லிஜென்ஸ் இருக்குது, ஜஸ்ட் ஷோஸ் தி நெக்லிஜென்ஸ். அவர் இன்னுமே அந்த அவேர்னஸ் வரல, பல்லை எடுத்தால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், காப்பாற்றிக்கக்கூடிய சமயத்தில் நம்ம பல்லை காப்பாற்றிக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி இந்த சொத்தன்றது வந்து நிறைய இதனால வருது. சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்றதுனால, ஒழுங்காக ப்ரெஷ் பண்ணாததுனால, மோஸ்ட்டாக வந்துட்டு ஃபீடிங் பாட்டில் வாயிலையே வச்சுட்டு குழந்தைங்க தூங்குறாங்க நைட் டைமில். ஸோ அப்படி இருந்ததுன்னா மெயினாக வந்துட்டு ஏர்லி சைல்டுஹுட் கேரிஸ்ன்னு சொல்லுவோம், அது வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பொண்ணும் பையனும் பயங்கர வீக்கத்தோடு இருக்கும்போது தான் ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு வராங்க. நிறைய பேரண்ட்ஸ் அப்படி தான் பண்ணுறாங்க. அதாவது அந்த நெக்லிஜென்ஸால் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், அந்த ஏர்லி சைல்டுஹுட் கேரிஸ், அதாவது பல், வாயில் இருக்க பல் எல்லாமே சொத்தையாயிரும். அந்த ஒரு அசிங்கமாக இருக்குது பொண்ணுக்கு பையனுக்கு அப்படின்ற நிலையில் ஒன்று வராங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்டில் வராங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணுன்னா ஃபீடிங் பாட்டில் நைட்டில் வச்சுட்டு படுக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பால் கொடுக்கலாம், கொடுக்குறது தப்பு கிடையாது. கொடுத்ததுக்கப்புறம் வாய் கொப்பளிச்சு இந்த மாதிரி பேசிக் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்பயாவது ஒரு முறை ஒரு மீல் டைம்னா காலையில் மதியானம் நைட்டு இன் பிட்வீன் நடுவில் ஸ்நாக்ஸ் அப்படி சாப்பிட்டா தப்பு கிடையாது. சும்மா சும்மா கொடுத்துட்டு வாய் கொப்பளிக்காமல் இருக்கிறதுனால அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வாய்க்குள்ளேயே தங்கிட்டு அங்கே சொத்தையை ஏற்படுத்துது. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸை கொஞ்சம் மாற்றிக்கணும். இந்த ப்ரெசன்ட் டே மாடர்ன் சிவிலைசேஷனில் எது எது ஜங்க் ஃபுட் வருது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஃபுட் லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுத்தோன்னா சொத்தை வர்றது ரொம்பவே கம்மியாயிரும். அண்ட் மெயினாக டாக்டர் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப்பே வந்துட்டு அந்த ஃபீடிங் பாட்டில் நைட்டு வாயில் வைக்காமல் நம்ம குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடைய சொல்யூஷன் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு மேலே ரொம்ப வரி பண்ண வேண்டாம். சொத்தையும் வந்து ரொம்ப மோசமாக ப்ரொசீட் ஆகி போகாது, எஸ்பெஷலி இந்த இந்த டைப் ஆஃப் கேரிஸில். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ எப்படி பெரியவங்களுக்கு நம்ம பல் வந்துட்டு சொத்தை எடுத்து நம்ம க்ளீன் பண்ண முடியுமோ அதே மாதிரி மில்க் டீத்லேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இன்கேஸ் அந்த சொத்தையை வந்து நம்மளால் அடைக்க முடியாது, பல் வந்து ரொம்ப மோசமாகிடுச்சு, எடுக்கணுன்ற கட்டாயம் வரப்போ என்ன மாதிரியான ட்ரபிள் வரலாம் அப்படின்னா, அந்த பால் பல்லை எடுத்துடுறோம், அந்த பால் பல்லுக்கு கீழே தான் வந்து பெர்மனன்ட் டீத்துடைய அந்த டூத் பட் இருக்கும். ஸோ அந்த பால் பல்லை நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த பல் கீழே இருக்கிற பல் முளைக்கிறதுக்கான ஸ்பேஸ் செல்லவாட்டி வந்து அவைலபிலிட்டி இல்லாமல் போக சான்சஸ் இருக்குது. எல்லா இதுலேயும் அப்படி நடக்காது, பட் இது மாதிரியான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அப்போ கீழேருந்து வர பல் வந்து ஒரு அலைன்மெண்ட்லேயே வராது, ரொம்ப மால் அலைண்டாக ரொம்ப ஹேப்பஸாடாக அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து ஸ்பேஸ் மெயின்டைனர்ஸ்ன்னு சொல்லுவோம், வேறு வழியே இல்லை, பல்லை எடுத்து தான் ஆகணும். பட் அந்த அந்த பல் எடுத்த இடத்துல அந்த இடத்த அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணி கீழேருந்து வர பல்லுக்கு அந்த அந்த ஸ்பேஸை நம்ம இன்டாக்டாக வச்சுக்கிறது தான். நிறைய டைப் ஆஃப் ஸ்பேஸ் மெயின்டெனர்ஸ் இருக்குது. ஸோ இது பற்றின நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கரெக்டாக போய் என்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணி நம்ம அதை பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம்.
அண்ட் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம ரீசெண்டாக பார்த்தோம், அதாவது பல்லுக்கு வே சிகிச்சை, பல்லோட இன்ஃபெக்ஷன் அந்த நரம்பு வலி வரைக்கும் அதாவது பிளட் வெசல்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னா ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். இது பெரியவங்க எல்லாரும் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு அவேர்னஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு பண்ணலாமா அப்படின்ற க்வெஸ்சன் நிறைய பேரண்ட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு அது பண்ணும்போது பல் பெக்டமி ஆர் பல் பாட்டமின்னு சொல்கிறோம், என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் ரூட் கெனால் மாதிரி தான் இன்ஃபெக்ஷியஸ் லேயர் இன்ஃபெக்ஷனான அந்த பிளட் வெசல்ஸை எடுத்துகிட்டு ஃபில் பண்ணும். பெரியவங்களுக்கு வேறு டைப் ஆஃப் ஃபில்லிங் நம்ம பண்ணுவோம், சின்ன பிள்ளைங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஃபில்லிங் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒரு பல்லை காப்பாற்றிக்கணும், ஒரு குழந்தைங்களாக இருக்கும்போது பல்லு காப்பாற்றுறது ரொம்ப அவசியம். அவங்களும் கடிப்பாங்க, அவங்களுக்கும் அதாவது அந்த பல் எடுத்தால் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் க்ளோஸ் ஆயிரும், பக்கத்தில் இருக்க ரெண்டு பல் வந்து அடைச்சிக்கும் அந்த இடத்த. ஸோ புதுசாக வர பல்லுக்கு இடம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த ஸ்பேஸ் மெயின்டெனன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பற்றி நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல்லை வந்து காப்பாற்றிக்க முடியலன்ற பட்சத்தில் எடுத்து தான் ஆகணும். பட் மில்க் டீத் தானேன்ற அந்த ஒரு நெக்லிஜென்ஸ் இல்லாமல் எடுத்த இடத்துல நம்ம நான் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவோம், இருக்கிற பல்லில் சப்போர்ட் எடுத்துட்டு அந்த இருக்கிற எடுத்த பல்லு அந்த இடத்த அந்த ஸ்பேஸை இன்டாக்டாக மெயின்டைன் பண்ணிப்போம். ஒரு ஒரு ரிங் மாதிரி, ஒரு லூப் மாதிரி, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் மெயின்டெனன்ஸ் இருக்குது. அந்த சிச்சுவேஷனுக்கு நமக்கு என்ன தேவையோ நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். பட் அந்த ஸ்பேஸ் அப்படியே இன்டாக்டாக மெயின்டைன் பண்ணுறப்போ கீழேருந்து முளைச்சி வர அந்த பல், அது வந்து சி அந்த டைமென்ஷன்ஸ் கேன் வேரி, இட் கேன் பி அ ஸ்மால் டூத் ஒரு பிக் டூத் வாட் எவர், அந்த டைப் ஆஃப் டூத்துக்கு அந்த ஸ்பேஸை நம்ம அப்படியே ரீட்டைன் பண்ணி வைக்கிறப்போ நமக்கு வந்து மால் அலைன்மெண்ட்டை வந்து ஓரளவுக்கு நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். அன்னெசரி ட்ரபிள்ஸை நம்ம வந்து இன்வென்ட் பண்ணாமல் இருப்போம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஸ்பேஸ் மெயின்டெனர்ஸுன்றதை வந்துட்டு வி ஷுட் ஸ்டார்ட் யூஸிங் அ லிட்டில் ஆஃபன், எடுக்கிற இடத்துல எடுத்துகிட்டு நம்ம ஸ்பேஸ் மெயின்டெனர்ஸ் பண்ணிக்கலாம். மேபி ஸ்பேஸ் மெயின்டெனர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்ரேவோ எதோ எடுத்து பார்த்துட்டு எந்த அளவில் பல்லு கீழே இருக்குது. ஸோ ஒரு சிலது பார்த்தீங்கன்னா பல் கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கும், அப்போ பால் பல் எடுக்கிறது வந்து ட்ரபிள் கொடுக்காது. பட் கீழே இருக்கிற பல் வந்து பாதி ஃபார்மேஷனில் தான் இருக்குது, இல்லை ரொம்ப கீழே இருக்குது, அது மேலே வரத்துக்கே கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸில் இந்த ஸ்பேஸ் மெயின்டெனர் வந்து சேவ் ஃபார் அ பீரியட் ஆஃப் ஒரு 1 இயர் ஒரு 1.5 இயர்ஸ் கூட இட் வில் ஹோல்ட் சம் குட். அடுத்ததாக குழந்தைங்களுக்கு வர இன்னொரு பிரச்சனை அவங்களோட ஹேபிட்ஸால் வருது. வாயில் விரல் வச்சு சப்பிட்டே இருப்பாங்க, நாக்கு முன்னாடி கொண்டு வருவாங்க, அதனால பல்லோட அமைப்பு நிறைய விதத்தில் மாறும். நார்மலாக வர வேண்டிய பல் கொஞ்சம் ஹேபிட்ஸால் அரேஞ்ச் ஆகி வரும். ஸோ அந்த ஹேபிட்ஸால் வர பிரச்சனையும் இந்த ஹேபிட்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ண முடியுன்றதையும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ இப்போ குழந்தைங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹேபிட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், விரல் சப்புறது, வாயாலே மூச்சு விடுறது, நாக்கு எத்துறது, அதே மாதிரி ஒரு சில பேர் பல்ல எத்திட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஹேபிட்ஸ் நிறையா இருக்குது. இந்த ஹேபிட்ஸ்லாம் வந்துட்டு இட் இஸ் நாட் ஒன்லி ஹேபிட்ஸ், பட் இது வந்து கேன் லீட் டு ஃபர்தர் மால் அக்லூஷன்ஸ். இப்போ இந்த ஒவ்வொரு ஹேபிட்னாலையுமே நம்ம பல்லுடைய அமைப்புன்றது வந்துட்டு மாறும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நம்ம தம் சக்கிங் எடுத்துக்கலாம். தம் சக்கிங்ன்றது வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக எதர் தி ரைட் ஆர் தி லெஃப்ட் தம்பை வாய்க்குள்ளேயே வச்சுட்டு அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுத்து சக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இனிஷியல் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸில் இது இஸ் அ நார்மல் ஹேபிட் தான். பட் சே ஒரு 2-3 இயர்ஸ் வரைக்கும் அது அக்செப்டபிள் ஹேபிட்டாக கூட வச்சுக்கலாம். பட் ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வருவாங்க, சே அவங்களுக்கு ஒரு 8-9 இயர்ஸ் இருக்கும், இல்லை மோர் தென் 10 இயர்ஸ் கூட இருக்கும், பட் இன்னுமே என் பொண்ணோ பையனோ வந்து விரல் சப்புறாங்க அப்படின்றது இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு சிவியராக சப்பியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விரலுடைய அந்த டெக்ஸ்சரே கூட கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ இது வந்துட்டு சி திஸ் இஸ் த ஃபிங்கர் வில் எக்ஸர்ட் சம் ஃபோர்ஸ், கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்குறப்போ பல்லுடைய அமைப்புன்றது வந்து மாறும். முன்ன பல் கொஞ்சம் எடுப்பாக எத்திட்டு வர மாதிரி இருக்கும், இந்த இதுவே கொஞ்சம் முன்னாடி வந்த மாதிரி இருக்கும், லோவர் ஜோ கொஞ்சம் உள்ளே போன மாதிரி இருக்கும், ஈஸ்தட்டிக்காக ப்ளீஸிங்காகவும் இருக்காது. ஸோ பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு டைமில் தான் ஒரு கன்சர்னோடு வருவாங்க, முன்னாடி பல் ரொம்ப எடுப்பாக இருக்குது, ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, எப்பப்பார் விரல் சப்பிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அது ஒரு ஹேபிட். அடுத்த ஹேபிட் வந்து நாக்கு எத்தி பேசுகிற பழக்கம். இந்த நாக்கு எத்தி பேசுகிற பழக்கம்ன்றது வந்துட்டு இந்த லிஸ்பிங் சவுண்ட் வரும், ஒரு சில வேர்ட்ஸ் வந்து அவங்களால ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து மெயினாக என்னென்னா அந்த நாக்கை வந்து அவங்க ரெண்டு பல்லுக்கு நடுவுலேயோ இல்லை பல்லுக்கு மேலேயோ ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதை வெளியில் தள்ளுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் டங் இஸ் அ மசில். ஸோ இதில் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லுடைய அமைப்பு நம்ம முன்னே சொன்ன மாதிரியே மாறும். ஓப்பன் பைட்டுன்னு சொல்வோம், பல் முன்னாடி பின்னாடி வந்து ரொம்ப ப்ரொக்ளைண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், மேல் பல்லுக்கும் கீழ்ப்பல்லுக்கும் நடுவில் கேப் இருக்கக்கூடாது. பட் இந்த நாக்கு எத்துறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பைட்டுன்னு சொல்கிறது மேல் பல்லுக்கும் கீழ்ப்பல்லுக்கான கேப் நிறையா வர சான்சஸ் இருக்குது.
அதே மாதிரி அடுத்த ஹேபிட் வந்து மவுத் ப்ரீதிங்னு சொல்லுவோம். நம்ம ஆக்சுவலாக மூச்சு விட வேண்டியது மூக்கால், பட் நிறைய பசங்க வந்துட்டு வாயால் மூச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க. அவுட் ஆஃப் டயர்ட்னஸ் இதில் எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம வந்து வாயால் மூச்சு விடுவோம், பட் அதுவே வந்து ஃபார் அ ப்ரொலாங்டு டைம் போயிடுச்சு அப்படின்றப்ப தான் வந்து நம்ம மவுத் ப்ரீதிங் ஹேபிட்னு சொல்லுவோம். மவுத் ப்ரீதிங் ஹேபிட்டில் நம்ம கவனிக்க வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயந்தான். ஒன்று, இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் அ பேத்தலாஜிக்கல் கண்டிஷன், அதாவது மூக்கில் சதை வளர்ந்துருந்தாலோ இல்லை டான்சில்ஸ் ப்ராப்ளம் இல்லை இந்த இடத்துல கிளான்ஸ் ஏதாவது இருந்தாலோ நமக்கு மூக்கால் ஒழுங்காக மூச்சு விட முடியலன்றப்ப நமக்கு இருக்கிற அவைலபிலிட்டி அடுத்த ஆப்ஷன் வந்து வாயால் மூச்சு விடுறது தான். ஸோ பசங்க அதை வந்து இன்னுமே ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. இதில் டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்றப்ப அவங்க வாயை திறந்து மூச்சு விடுறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அப்படி விடுறாங்க அப்படின்னா நம்ம அண்டர்லைங் பேத்தலஜிக்கல் ப்ராப்ளத்தை நம்ம சரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ENT கிட்ட ரெஃபரல் எடுத்து நம்ம அதை சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் நாட், பேத்தலாஜிக்கல் கண்டிஷன் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் அவங்க ஹேபிட்டாகவே அவங்க வந்து வாயால் மூச்சு விடுறாங்க அப்படின்ற பிரச்சனையில் அதுவும் வந்து பல்லுடைய அமைப்பு, அதே மாதிரி வாயில் ட்ரை மவுத்துன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளத்தை அது வந்து கொண்டு வந்து விடலாம். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் பி அவேர் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நம்ம பசங்களுக்கு இந்த மாதிரியான ட்ரபிள் இருக்கான்றத பேரண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இவாலுவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ பேரண்ட்ஸ் அதுக்குள்ள கொஞ்சம் அதிக அட்டென்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விஷ் கூட. அப்புறம் விரல் சப்புற பழக்கம், தம் சக்கிங்னு சொல்லுவோம், அந்த பழக்கத்தினால அந்த நீங்கள் சொன்ன மாதிரி விரலெல்லாம் வலுவலுப்பாயிரும், அப்படியே பல்லெல்லாம் முன்னாடி வர ஆரம்பிச்சிடும். ஹோம் ரெமெடிஸ்ன்னு கொஞ்சம் இருக்குது, கையில் வந்து தம்ல ஏதாவது போட்டு வைக்கிறது, கெமிக்கல்ஸ் போட்டு அப்ளை பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுறது. ஸோ பேரண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸோட மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் விரல் சப்புனா உனக்கு இப்படி ஆயிரும் பல், உன்னை இந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிள்ளைங்க வந்து கண்ட்ரோல் பண்ண, அவங்களுக்கே அந்த செல்ஃப் அவேர்னஸ் கொடுத்தாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதையும் மீறி போகும்போது தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போது டாக்டர் சொன்ன மாதிரி நம்ம பசங்களை நம்மளாக வந்து பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பண்ணால் என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி பசங்க புரிஞ்சுப்பாங்க. அப்போ இன்னொரு மெயின் இது வந்து இந்த தம் சக்கிங், இதில் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா பசங்களை வந்து கண்ணாடி முன்னாடி நிறுத்திட்டு அவங்கள விரலை சப்ப சொல்லலாம். ஸோ தே வில் நோ ஹவு அக்லி இட் லுக்ஸ், எவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்றத அவங்களே பார்த்துட்டு தே தெம்செல்ஃப் வில் கெட் மோட்டிவேட்டட். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி காமன்லி யூஸ்ட் ஒரு மெத்தட். பட் இதையும் தாண்டி ஹேபிட் ரொம்ப சிவியராக போயிடுச்சுன்ற பட்சத்தில் தான் நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஓரல் மெத்தட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரலில் வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும், ஒரு பேண்ட்ஸ் ஒரு ரெஸ்ட்ரெயின் மாதிரி இருக்கும். ஸோ அவங்களால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஃபிங்கரை வந்து வாய்க்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது, ஒன்று. அதே மாதிரி ஒரு சில பிட்டர் சொல்யூஷன் நம்ம விரல் மேலே தடவலாம், இந்த தம் கேப்னு இருக்குது அது யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து தம் சக்கிங்க்கு நம்ம அந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணுற அப்ளையன்ஸ். இது இல்லாமல் டங் த்ரஸ்டிங்க்கு நான் சொன்ன மாதிரி நாக்கு ஏற்றுற பசங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஸ்பைக் மாதிரியோ ஒரு 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 கேஜ் மாதிரி ஒரு வயர்லேயே பெண்ட் பண்ணி நம்ம நாக்கு வந்து அதுக்கு மேலே பல்லில் காண்டாக்ட் இல்லாமல் த டங் வில் பி ரெஸ்ட்ரெயின் பேக், பின்னாடியே வச்சு அவங்க அதுக்கு அப்படியே ஹேபிச்சுவேட் ஆகிற மாதிரியான அப்ளையன்சஸ் இருக்குது. அந்த தி தேர்ட் ஒன் மவுத் ப்ரீதிங் நம்ம சொன்னோம், பேத்தலாஜிக்கலாக இல்லை ஹேபிட்டாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம ஓரல் ஸ்க்ரீன் தான் சொல்லுவோம், அதாவது வாயில் வந்து மூச்சு விடாமல் இருக்கிறதுக்கு வி வில் கிவ் ஒரு அப்ளையன்ஸ். அந்த அப்ளையன்ஸ் கொடுத்துட்டு அதில் மாடிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது கொடுக்குறப்ப தே வில் பி ஃபோர்ஸ் டு ப்ரீத் ஒன்லி த்ரூ தேயர் நோஸ், வாயால் மூச்சு விடாமல் மூக்கால் மட்டும்தான் மூச்சு விட முடியும். ஸோ இந்த மாதிரியான இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் மெயின் திங் வந்துட்டு என்னென்னா லிப் பைட்டிங், இந்த கீழ் உதடு எப்போவுமே அந்த மேல் பல்லுக்குள்ளே வச்சு கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு அவங்க நல்லா ஹேபிட்வேட் ஆயிடுவாங்க, அது இல்லைன்னா அவங்களால வந்து நார்மலாக இது பண்ணவே முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேல் பல் நல்ல வெளியில் வந்துடும், இந்த கீழ் தாடியே ரொம்ப உள்ளே போன மாதிரி இருக்கும், நார்மலாகவே லிப் ட்ராப்னு சொல்லுவோம், இந்த கீழ் உதட்டு போய் மேல் பல் கீழே மாட்டிடும். ஸோ அதுக்கும் அப்ளையன்ஸ் இருக்குது, லிப் பம்பர் அப்படின்னு சொல்லுவோம், இந்த கீழே அந்த பல்லுலேருந்து சப்போர்ட் எடுத்து இந்த லிப்பை வந்து கொஞ்சம் அவே ஃப்ரம் த மவுத் வச்சு டீத் வச்சு அவங்க அதுக்கு மேலே அது கடிக்க முடியாது, தே வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரியான அப்ளையன்சஸை வந்து நம்ம கொடுத்து அந்த ஹேபிட்டை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். ஸோ ஸ்டாப் பண்ணுறது வில் ப்ரிவென்ட் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ். அடுத்ததான் குழந்தைங்களுக்கு வர இன்னொரு பிரச்சனை அவங்களோட ஹேபிட்ஸால் வருது.
வாயில விரல் வச்சு சப்பிட்டே இருப்பாங்க, நாக்கு முன்னாடி கொண்டு வருவாங்க. அதனால பல்லோட அமைப்பு நிறைய விதத்துல மாறும். நார்மலா வர வேண்டிய பல்லு கொஞ்சம் ஹேப்பஸாக அரேஞ்ச் ஆகி வரும். ஸோ அந்த ஹேபிட்ஸால வர பிரச்சனையும் இந்த ஹேபிட்ஸ் எப்படி ஓவர்கம் பண்ண முடியும்ன்றதையும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு கம்ப்ளைண்ட் மேஜரா பேஷன்ஸ் வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்லி டக்லிங் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். நிறைய பேர் வந்துட்டு இந்த ரெண்டு பல்லு வந்து ரொம்ப முன்னாடி இருக்குது, இந்த பன்னி டூத்துன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வந்துட்டு ரெண்டு பல்லுக்கு நல்ல கேப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வர்றது வந்துட்டு யூஸ்வலாக வந்து ஒரு 8 to 10 years வரைக்கும் தட் இஸ் அ வெரி நார்மல் ஃபினாமினல். நம்ம வந்து அதை பற்றி நம்ம வரி ரொம்ப இருக்க வேண்டாம். யூஸ்வலாக அந்த மாதிரி இருக்கிற கேப்பும் சரி, அந்த ப்ரொக்ளினேஷனும் சரி, இந்த சிங்கப்பல்லுன்னு சொல்லுவோம் கெனைன் டீத், அது வரப்போ வந்து யூஸ்வலாக கொஞ்சம் அக்காமடேட் ஆகி உங்களுடைய பல்லுடைய அமைப்பு கொஞ்சம் மாறும். ஸோ யூஸ்வலாக நாங்கள் கொடுக்குற அந்த மேஜர் அட்வைஸ் வந்து அந்த டைமில் ரொம்ப வரி பண்ண வேண்டாம். நார்மலாகவே நம்ம விட்டுட்டு அவங்களுக்கு அந்த சிங்கப்பல் அந்த கெனைன் டீத் வந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தென் வி கேன் கோ ஃபார் ஃபர்தர் மேனேஜ்மெண்ட். ஒன்று அது. ரெண்டாவது வந்துட்டு இந்த க்ரோத் ஃபேஸில் பார்க்க வேண்டிய மெயின் விஷயம் வந்துட்டு இந்த தாட வளர்ச்சி. இந்த அப்பர் ஜா அண்ட் லோவர் ஜா ஷுட் பி இன் லைன், ஒரே லைனாக இருக்கணும். சம்டைம்ஸ் வந்து அப்படி இருக்காது, அது அப்பர் ஜா வந்து ரொம்ப ஓவர் க்ரோத்தாக இருக்கும், இல்லை லோவர் ஜா வந்து ஓவர் க்ரோத், இல்லை டிஃபிஷியன்ட் இன் க்ரோத்தாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷனல் அப்ளையன்ஸுன்னு சொல்லுவோம். அது என்ன அப்படின்னா, இருக்கிற அந்த க்ரோத் ஃபேஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நமக்கு வேண்டிய ஃபேவரபிளான டைரெக்ஷனில் நம்ம க்ரோத்தை வந்து மாடிஃபை பண்ணுறது தான். ஸோ சில பேருக்கு வந்துட்டு இந்த இது ரொம்ப உள்ளே இருக்குது, இல்லை இது ரொம்ப வெளியில் இருக்குது அப்படின்றப்போ வளர ஸ்டேஜ்லேயே பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா மினிமல் இன்டர்வென்ஷனில் நம்மளால் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அந்த சிச்சுவேஷனை மாற்றுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றினும் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஒரு கேர் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் நாங்கள் சொல்லான்னு இருக்கோம். அதாவது பல்லு விழுந்துச்சுன்னா, ஒருத்தர் வளர்ந்த பல்லு, ஒரு குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், பல்லு விழுந்துருச்சு, ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நடுவில் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஏதோ ஆயிடுச்சு, பல்லு கீழே விழுந்துச்சு, அந்த பல்லு திரும்ப ஒட்ட வச்சா நிற்குமா அப்படின்ற க்வெஸ்சன் நிறைய பேருக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நிற்க வச்சுருக்காங்க நிறைய டென்டிஸ்ட். அதாவது நம்ம எடுக்கிற கேர்ஃபுல்னஸ், கேர், ஸ்பீட், நம்ம எவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு டென்டிஸ்ட் அப்ரோச் பண்ணுறோம் அதில் தான் இது இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு பல்லு விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பல்லு ஃபுல் பல்லு கீழே விழுந்துருச்சு, நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த பெரியவங்க ஒரு ஏஜ் தாண்டிச்சு, அந்த குழந்தையாலையும் இல்லை பெரியவங்களாலையும் அந்த பல்லை சாக்கெட் அந்த பல்லு விழுந்த இடத்துல வைக்க முடியும் அப்படின்ற ஸ்டேஜில் இருக்காங்கன்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த பல்லை வார்ம் நல்ல சாதம் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த சாக்கெட்டுக்குள்ளே, அதாவது பல்லு விழுந்த இடத்துல திரும்ப வச்சுட்டு ஒரு பக்கத்தில் இருக்க டென்டிஸ்டை உடனே பார்க்கணும். அதுதான் நம்ம மெயினாக சொல்ல இருக்குது. அப்படி இல்லை, ஒரு குழந்தை அது பல்லு விழுந்துருச்சு, அந்த குழந்தையால் அந்த மாதிரி சாக் வாயில் இருக்க விழுந்த இடத்துல வைக்க முடியாது, விழுந்த இடத்துல வைக்க முடியலனாலும் இந்த இடத்துல வாய்க்குள்ளே இந்த சீக்ஸ் நடுவில் பல்லுக்கும் சீக்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப் வெஸ்டிபியூல் சொல்லுவோம், அந்த இடத்துல கூட வச்சு எடுத்துகிட்டு வரலாம். அப்படியும் வைக்க முடியாது, விழுங்கிடுவோமும் பயமாக இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கையில் கிடைக்கிற இந்த கண்ணுக்கு கலெக்ட் அந்த லென்ஸ் சொல்யூஷன், இல்லைன்னா செலைன் உப்பு தண்ணி அந்த மாதிரி சொல்யூஷனில் போட்டு அந்த பல்லை எடுத்துகிட்டு வரலாம். எதுக்கு அந்த மாதிரி மாய்ஸ்சரைஸ் கடைசியான மீடியம், வேறு எதுவுமே கிடைக்கலனா தான் நம்ம இந்த தண்ணியில் போடலாம். தண்ணி இல்லாமல் என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்னா, லென்ஸ் சொல்யூஷன் யூஸ் பண்ணலாம், கோகோனட் வாட்டர் யூஸ் பண்ணலாம், அது இல்லாமல் இந்த சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இந்த ஆப்ஷன் மில்க் யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்ஷன்லாம் இல்லை, ரன் அவுட் ஆயிடுச்சு, கடைசி ஆப்ஷன் தான் வாட்டர், வாட்டரில் கடைசியாக போட்டு எதுக்கு இந்த மாதிரி மீடியம்லாம் போட்டு டென்டிஸ்ட் கிட்ட ஒரு பல் டாக்டரை பார்க்கணுன்னா, அதில் இருக்க அந்த செல்ஸ் அந்த இருக்க அணுக்கள்லாம் செத்து போயிடக்கூடாது, செத்து போச்சுன்னா பல் திரும்ப வச்சா நிற்காது. ஸோ இதில் போட்டு ஒரு 20 minutes ஒரு டென்டிஸ்டை பார்த்தா நிறைய சான்ஸ் இருக்குது அந்த பல் திரும்ப அந்த அந்த இடத்துல அவங்க விழுந்த இடத்துலே ஒட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃபேக்டர் தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அண்ட் அனதர் திங், இந்த இதில் பார்த்தோன்னா ஒரு பேப்பர்லேயோ ஒரு டிஷ்யூலையோ ஒரு டவல்லையோ சுற்றி எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த பல்லில் இருக்க அந்த மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் போய் அந்த செல்ஸ் எல்லாம் செத்து போயிடும், அதுக்கப்புறம் உள்ளே வச்சு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. ஸோ ஜென்ரலாக இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம் குழந்தைங்க இதை பற்றி. மெயினாக வந்து பசங்களை வந்து நம்ம ஒரு டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போகிற பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டிய பெரிய மெயின் விஷயம் என்ன அப்படின்னா,
அவங்கள ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனோட டென்டிஸ்ட்கிட்ட நம்ம கூட்டிகிட்டு வரணும். அதாவது டாக்டர் ஊசி போட்டுருவாங்க, பல் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பயமுறுத்தி கூப்பிட்டு வராமல், டாக்டர்கிட்ட போகிறதுனால ஒரு நல்லது தான் நடக்கும், வலி எதுவும் பெருசாக இருக்காதுன்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன் கொடுத்து கூட்டிகிட்டு வர்றது இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்குன்னு கூட்டிகிட்டு போகிறப்ப பீடியோடான்டிஸ்ட்டுன்னு சொல்கிற ஸ்பெஷாலிட்டியில் இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப்ஸ் தான் வந்து அவங்க வச்சுருப்பாங்க, நிறைய டால்ஸ், கார்ட்டூன்ஸ். ஸோ அவங்க அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜே வந்துட்டு அந்த சைல்டுக்கு ஏற்ற மாதிரியான லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி பயமுறுத்தாமல் கூட்டிகிட்டு வந்தாலே ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஓரளவுக்கு குழந்தைங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கலாம். அதே மாதிரி ரெண்டு வாட்டி ப்ரெஷ் பண்ணணும், ப்ராப்பர் ப்ரெஷ்ஷிங் டெக்னிக்கு, அது எல்லாமே பேரண்ட்ஸ் ஷுட் பி அவேர் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா அவங்க அது பசங்களுக்கும் சொல்லி சொல்லி மோட்டிவேட் பண்ணால் ஃப்ரம் த யங் ஏஜ் அவங்க அதை கேட்டு அவங்க அதுலேயே அவங்க மோட்டிவேட் ஆகி அவங்க ஹெல்த் ஓவரல் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறையா நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இப்போ சொன்னீங்க, குழந்தைங்க டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்தால் கார்ட்டூன்ஸ் வரும், அதெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு, இதெல்லாம் வச்சாலே குழந்தைங்க மோட்டிவேட் ஆகி ஒரு டென்டிஸ்ட்டை பார்க்க ஆசைப்பட்டுட்டு வருவாங்க. ஸோ இது இல்லாமல் பேரண்ட்ஸ் இன்னும் மெயினாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னென்னா, பல்லு விழுந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு, இன்னும் பல்லு முளைக்கலையே, என்ன ஆகுமோ, பல்லு வளராதோ, அப்படிலாம் ரொம்ப ட்ரீம் பண்ணிட்டு வருவாங்க பேரண்ட்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு பல்லு ஒரு பல்லு இந்தந்த வயசில் விழோன்னு இருக்குது. ஸோ அந்தந்த வயசில் தான் அந்தந்த பல்லு விழும். சில சமயம் கொஞ்சம் முன்னாடி ஒரு சில பல்லு விழுந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த டைம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஒரு 5-6 மாதம் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம், தப்பே கிடையாது. 5-6 மாதம் கழிச்சு வளரலன்னா இங்கே வந்து பாருங்கள், நாங்கள் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம், உள்ளே பல்லு இருக்கான்னு பார்ப்போம். அப்படி பல்லு வேறு இடத்துல இருந்தால் அதை எப்படி பொசிஷன் பண்ணுறதுனோ அதுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அது பற்றிலாம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். சரி, பல்லு உள்ளே இருந்துச்சா இல்லை வேறு இடத்துல இருந்தால் எப்படி திரும்ப அந்த பிளேஸ்க்கு கொண்டு வரதுன்னுங்கிறத பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பல்லு முளைக்கிறதுக்கு ஒவ்வொரு ஏஜ் இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 14-15 இயர்ஸ் வரைக்கும் கூட ஒரு பல்லு வந்து முளைச்சி நம்ம வாயில் முளைச்சிட்டு இருக்கும். அண்ட் விஸ்டம் டூத் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 17-21 தான் அது முளைக்கும். ஸோ அன்டில் தட் டைம் நமக்கு வந்து பல்லு வந்து ஒரு சீக்வென்ஸில் விழுந்து முளைச்சிட்டு தான் இருக்கும். ஒரு சில கேசஸில் பல்லு வந்து இம்பேக்டட்னு சொல்லுவோம், அதாவது நேராக தான் இருக்கும் பட் அது முளைச்சி வெளியில் வராமல் இல்லை வந்துட்டு வெளியில் வராமையே இருந்தது அப்படின்றப்ப மட்டும்தான் நம்ம வந்து அதை அலைன் பண்ணுறதுக்கு ஆர்த்தோன்னு முன்னாடி சொன்ன மாதிரி கிளிப்பு போட்டு அதை சர்ஜிக்கலாக கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் வந்து அது அலைன்மெண்ட்டில் வரதுக்கான ஃபேவரபுளான சிச்சுவேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளிப்பு போட்டோ இது போட்டோ நம்ம அதை வெளியில் கொண்டு வந்து அலைன் பண்ணிடலாம். ஸோ பல்லு விழுந்தோன்னே முளைக்கலை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸில் பேனிக் ஆக வேண்டாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படியும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டை பார்த்து யூ கேன் டேக் அ கால். ஸோ டென்டிஸ்ட் வந்து தே வில் நோ தி ரைட் ஏஜ் எப்போ வரும் என்னன்றது. ஸோ தே வில் கிவ் யூ தி ஐடியாஸ், இப்படி இப்படி வருன்ற அட்வைஸ் கொடுத்துருவாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு வந்துட்டு அது வரலை, பல் வரவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இருக்கிற லாஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஆர்த்தோ போட்டு நம்ம அதை வந்து வெளியில் அலைன் பண்ணி வெளியில் கொண்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் வரி பண்ண வேண்டிய அளவுக்கு ட்ரபிள் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த எபிசோடில் நிறைய விஷயம் குழந்தைக்கான விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு டென்டிஸ்ட்டை அப்ரோச் பண்ண ஹெசிடேட் பண்ணிடாதீங்க, பக்கத்தில் இருக்க டென்டிஸ்ட்டை உடனே அப்ரோச் பண்ணலாம். என்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட போய் கன்சல்டேஷன் வாங்கிட்டு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம். ஸோ குழந்தைக்கு நாங்கள் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டென்டிஸ்ட்டை எப்போ வேணால் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.